மாற்ற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம். ஐபிஎஸ் அதிகாரிகள் 12 பேர் இடமாற்றம். திருச்சி, நெல்லை, வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். சென்னைக்கு அருகே நாளை கரையை கடக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தஞ்சையில் கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய 7500 ஏக்கர் விளைநிலங்கள். நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. கனமழையால் நெய்வேலியில் இடிந்து விழுந்த பள்ளி கட்டடம். விடுமுறையால் நல்வாய்ப்பாக தப்பிய குழந்தைகள். விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்பம் சேர்ப்பு. அரசு வேலைவாய்ப்பில் சிலம்ப வீரர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்க அரசாணை. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆன்லைன் முறையில் தேர்வை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆடைக்கு மேல் தொடுவது பாலியல் தொந்தரவு இல்லை என்ற மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரத்து. தொடுதல் என்ற சொல்லே பாலியல் தொடர்பை குறிக்கும் என உச்சநீதிமன்றம் அதிரடி. ரசிகர்கள்தான் தம்மை பார்த்து கொள்ள வேண்டும். மாநாடு திரைப்பட விழாவில் நடிகர் சிம்பு கண்ணீர். எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை அருகே கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார்.